ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உளுந்து வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்க வந்து பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்க இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. இதை அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு சிம்பில் வச்சு காய்ச்சிட்டே இருக்கணும். இது கட்டி ஆயிரும், அதனால கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கட்டி விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நொறச்சு வந்துட்டு அந்த நொறை அடங்கினதுக்கு அப்புறம் இந்த திக்னஸ்க்கு வந்துடும். இந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்றேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்தலாம், ஒயிட் சுகர், பனங்கல் கண்டு, கல்பட்டி, கருப்பட்டி, எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துறேங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோ நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலாம். நான் 2 ஏலக்காய ஒயிட் சுகர் வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிருக்கிறேன். அதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாகாம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அரை மூடி தேங்காய மிக்சியில அரைச்சு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தும் சேர்த்தலாம், இல்ல நீங்க துருவுன தேங்காய் இருந்தா அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதை காய்ச்சி வச்சிருக்க உளுந்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமே நீங்க தேங்காய் பால் சேர்த்துனா போதும். இப்போ முந்திரிய சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கிட்டு சூடா சர்வ் பண்ணனா உளுந்தங்கஞ்சி ரெடி. உளுந்து சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, தோலும் ஷைனிங்காக இருக்கும், நம்மளோட ஹேருக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.